கிளம்பிட்டோங்க. ஸோ வந்து கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு ரோடு. ஒரு சூப்பரான ஒரு சன்ரைஸில் வந்து பண்ணாமல் டிரைவ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சூரியன் உதிக்குது, நல்லாயிருக்கும் போல். நம்ம ட்ரிப்போட வந்து பார்த்தீங்கன்னா 4வது டோல்கேட் இது தாங்க. அடுத்து மீதி 2 டோலை காமிச்சு சின்னாச்சு. தலை கிருன்னுது. ஹெல்மெட்டில் அச்சிச்சா? எதில் அச்சிச்சா? ஹெல்மெட் இல்லை, நான் காலி செத்துட்டேன். எங்கே அச்சிச்சு? வா, அதுக்குள்ளே வந்துட்டோமாடா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்ததே தெரிலடா. ஓ, ஏ ஹெல்மெட் இருந்தனால தான்டா காலி. சத்தியமாக என்ன ஆட்டி தெரியுமாடா? ஏ, அந்த பஸ் இருந்தனா தூக்கிட்டு இருந்துச்சு போலடா. சென்சார் தான், அவங்க மேலே தப்பு இல்லை. பட் இருந்தாலும் வந்து தலை கிர்றது. ஆ, ஐயோயோ, முடியலடா. எப்பா தலை வலியுது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு வந்து பண்ணால், நம்ம டோல் இருக்கு இல்லைங்க, டோலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பஸ் போச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னா ஞாபகம் இல்லை. இப்போ அந்தளவு கிர்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானே கோபுரம் ஃபுட்டேஜை பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆ கிர்கிருன்னு சத்தியமாக ஹெல்மெட் இல்லைனா என் மண்டை பொழந்துச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க இந்த டோல்கேட்டில். பாபா என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. சம்மாட்டிங்க தலையில் ஹெல்மெட் என்னாச்சு? ஆ, என்ன என்னாச்சு? ஆமாம், ம், இல்லைடா சம்மாட்டிடுறேன் தலையில். அப்படியா? அதுக்கே தலை கிறுக்கலாவது. எப்போ டப்புன்னு விழுந்துச்சு. சரியா எனக்கு இன்னும் ஞாபகமே இல்லைடா, ஒரு மாதிரி இருக்கு. வா, ஆ, 4வது டோல்கேட்டுன்னு சொன்னேன். 4வது டோல்கேட்டை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்க. பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ தாங்க நிப்பாட்டி கோப்ரோ ஃபுட்டேஜை பார்த்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நம்ம மேலேயும் இருக்குங்க நிறையா. ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ எப்போவுமே அந்த கார் போகிற வழியிலே நம்ம போய் பழகிட்டனால அதே மாதிரி போயிட்டோம் ஓரமாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு முன்னாடி போயிடுச்சு. அப்போ அந்த கம்பி இல்லை அங்கே. ஸோ பஸ்ஸு போனதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். புத்துன்னு மேலே விழுந்துச்சு போலுங்க தலையில். அப்போ இப்போ தான் அந்த சுயநிலமே வருதுங்க. ஆனால் உண்மையே சொல்லணும், ஹெல்மெட் இல்லைன்னா நான் காலி. அப்படியே 2 நிமிஷத்தில் நான் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியாத மாதிரி சுயநிலவு ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்து முடிஞ்சளவுக்கு கேர்ஃபுல்லாகவே வண்டி ஓட்டுங்க.